வீர உணர்வும் தீர செயலும் இயல்பாகவே அமைய பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விகாரி வருஷத்தைய தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய மேன்மையானதாகவும் உண்மையான நன்மைகளை சந்திக்கக்கூடிய பாக்கியமானதாகவும் அமைய வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். பொதுவாக உங்களுடைய ராசிக்கு, அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு, மேச ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடக ராசியில் சந்திர பகவானுடைய ஆதிக்கம், அதாவது சந்திர பகவான் ஆட்சி பெற்று கடக லக்னத்தில் கடக ராசியில் புத்தாண்டு விகாரி வருட புத்தாண்டு உதயமாகிறதுனால கண்டிப்பான நன்மைகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். பயப்பட வேண்டாம். கடந்த காலங்களில் தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத, அதாவது குதர்க்கத்தனமான வாதங்களும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். தேவையில்லாத வம்பு வழக்குகளை சந்திச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. செய்யாத தப்புக்கு தண்டனை அல்லது செய்யாத தப்புக்கு பஞ்சாயத்து போகக்கூடிய சூழ்நிலை, சகோதர வகையில் தேவையில்லாத தாறுமாறாத சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள், இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் தற்சமயம் இந்த விகாரி வருட புத்தாண்டில் வந்து உங்களுடைய, அதாவது ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில், தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால தன வரவுகள் அதிகரிக்கும். சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மைகள் உண்மையாகவே அமையும். கடந்த ஆண்டில் கொடுத்த வாக்குறுதிகளை கூட இந்த ஆண்டில் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு தகுதிகள் மிகுதியாகும். உங்களுடைய சொல்வாக்கு மூலமாகவே செல்வாக்கு மிகுதியாகக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக தனஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் இந்த வருஷத்தில், அதாவது விகாரி வருட புத்தாண்டில் வந்து ரசாதிபதியாகவும் தானியாதிபதியாகவும் ஆதிபத்தியம் எடுத்துக்கிறதுனால சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை முறையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். பொதுவாகவே மேசராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்திலும் வேகம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த வேகத்தில் வந்து விவேகம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த புத்தாண்டுக்கான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாம். அதே சமயம் சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது அற்புதமான சிறப்பு. இந்த சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக பெருமைகள் கிடைக்கக்கூடிய, பெண்களுடைய ஆலோசனை மூலமாக குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நிறைய வீடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயராது உழைக்கக்கூடிய ஆண்களுக்கு மேலாக அமைதியாக ஆலோசனை சொல்லக்கூடிய பெண்கள் மூலமாக திடீர் யோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். நான் சொல்லக்கூடிய பெண் அப்படிங்கிறது உங்களுடைய தாயாராக இருக்கலாம், அல்லது மனைவியாக இருக்கலாம், அல்லது சகோதரியாக இருக்கலாம், அல்லது மூத்த பெண் குழந்தையாக இருந்துட்டுருக்கலாம். இந்த மாதிரியான உறவுகள் உள்ள பெண்கள் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்குது. செவ்வாய் பகவான் சுக்கர பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக அதிக நன்மை, பெண்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு உண்மையான வருமானம், அதன் காரணமாக வருமானமும் இந்த வருஷத்தில் அதிகரிக்குது. அதே சமயம் இந்த விகாரி வருஷ புத்தாண்டில் வந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் மந்திரி அப்படிங்கிற ஒரு அமைப்பிற்கு காரகத்துவம், அதாவது மந்திரி அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்று வர்றதுனால உங்களுடைய சுய புத்தி சுய யோசனை அதிகரிக்கும். சுய உழைப்புகள் மூலமாக பெரும் மதிப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அடிப்படையான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அடிப்படையான உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அனைத்து வகையிலும் அதிகாரமான ஒரு தோணி இந்த வருஷத்தில் அதிகரிக்கும். சாதாரணமாக கிடைக்க வேண்டிய நன்மைகள் அனைத்துமே மிக சாதாரணமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அதிகரிக்க போகுது. அதே சமயம் சத்துரு ஸ்தானாதிபதியாகவும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானத்தில் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால தேவையில்லாத குளறுபடிகளும் தேவையில்லாத ஒரு சமிசைகளும், அதாவது ஒருவர் வந்து சாதாரணமாக பார்த்தால் கூட அவர் நம்மளை வந்து பொறாமையாக பார்க்குறாரு அல்லது கோபமாக பார்க்குறாரு அப்படிங்கிற தாறுமாறான எண்ணங்கள் அவ்வப்பொழுது வரும். இருந்தாலும் நீச்சம் பெற்ற புதன் பகவானோடு சூரிய பகவான் இணைந்து, அதாவது புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவங்க, அதாவது மாணவர்களுக்கு படி படின்னு சொல்லி நம்ம அடிக்காமலேயே படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அந்த படிப்பில் பிடிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். இன்னும் சில பேர் வந்து என்னதான் சொன்னாலும் என்னதான் அறிவு இருந்தாலும் படிப்பு அப்படிங்கிறத விட கலை சம்பந்தப்பட்ட வகையில், அதில் விளையாட்டு சம்பந்தப்பட்ட வகையில் அதிகமான வீரியம் அதிகமான ஈடுபாடு எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி ஈடுபாடு எடுத்த
மாணவர்களுக்கு இந்த வருஷத்துல மிகப்பெரிய வெகுமானங்களும் வெற்றி வாய்ப்புகளும் அந்த விளையாட்டு மூலமாக அந்த வெற்றி வாய்ப்புகள் மூலமாகவே நல்லதொரு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய, அதாவது நோகாமலேயே நோன்பு கும்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உணர முடியும். அதற்கும் மேலாக நீண்ட நாளாக நோய் துறையில் உள்ள பெரியவர்களுக்கு அந்த மருத்துவத்துறையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏன்னா செவ்வாய் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஆதாயமான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அதிகரிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த காலங்களில் எதிர்பார்த்து ஏமாந்த அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய சொத்து வாங்கும்போது அதில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தானாகவே விலகும். தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்கு நீதிமன்றத்தில் தண்டனை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட அதே நீதிமன்றத்தில் நல்லதொரு தீர்ப்பு கிடைக்கக்கூடிய நியாயமான காலங்களும் சுமூகமான ஒரு சூழ்நிலைகளும் இந்த வருஷத்தில் அதிகரிக்கும். பிரம்மகத்தி தோஷம், அதாவது பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று சனி பகவானும் இணைந்து அந்த சனி பகவானோடு கேது பகவானும் சேர்ந்து பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கவனமாக இருக்கிறது நல்லது. காவல்துறையில் உள்ளவர்கள் சட்டத்தை மதிப்பது அப்படிங்கிறதுக்கு மேலாக தர்மத்தையும் ஓரளவு மதித்து செயல்படுவது இந்த வருஷத்துக்கு மிக மிக அருமையானதாகவும் பெருமையானதாகவும் அமையும். இருந்தாலும் இந்த வருஷத்தில் இந்த பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்காகவும் சத்துருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மாந்தி பகவானுடைய கடுமையான சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு இந்த வருஷத்தில் கிடைக்கக்கூடிய விகாரி வருஷத்தில் கிடைக்கக்கூடிய நன்மையான விஷயங்களை மட்டுமே உண்மையாக நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு பரிகாரமாக பொதுவாகவே விகாரி வருஷ புத்தாண்டில் வந்து பரிகாரம் அப்படிங்கிறது வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரதமை திதியில் பிரம்ம தேவனுடைய வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. பிரம்ம தேவனை எந்த நேரமாக இருந்தாலும் எந்த நாளாக இருந்தாலும் வழிபாடு வச்சுக்கலாம். இருந்தாலும் அமாவாசைக்கு அடுத்து அல்லது பௌர்ணமிக்கு அடுத்த நாளில் வரக்கூடிய பிரதமை திதிகளில் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிரளயம் ஏற்படக்கூடிய அளவுக்கு பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த புத்தாண்டில் உணர முடியும். அதே சமயம் சனிக்கிழமை நாட்களில் சரஸ்வதி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சங்கடம் இல்லாத சந்தோஷங்களையும் கல்வித்துறையில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளையும் எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பத்தில் ஒற்றுமையையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே உருவாகும். நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிக்கு சொன்ன அத்துணை நன்மைகளும் உங்களுக்கு நடக்குங்கிற எண்ணம் எனக்கு இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து கிரகங்கள், அதாவது வருஷத்தில் விளம்பி வருட ஆரம்பத்தில் தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய விளம்பி வருடம் உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கிற 9 நவகிரகங்களும் எந்த மாதிரியான அமைப்பில் இருந்துட்டு இருக்கிறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரியான சிறப்பு அல்லது பொறுப்பு அல்லது நல்லது அல்லது கெட்டது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உறுதியாகவே சொல்லியிருக்கிறோம் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியில். ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து நீங்கள் ஜனனமாகும் பொழுது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரக நிலைகள் எந்த மாதிரி இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் மாறுபடும். ஒன்று அதிகமாகும் அல்லது குறையும் அல்லது தடங்களாகுங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி தடங்கள் ஆனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அதற்கு தகுந்த வழிபாடு இந்த வருஷத்தை விகாரி வருட புத்தாண்டுக்கு எந்த மாதிரியான வழிபாடு எந்த மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிற வெறும் பலன்கள் மட்டுமல்ல, விகாரி வருட பலன்கள் மட்டுமல்ல பரிகாரங்களையும் நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதே சமயம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரியான வழிபாடோ அல்லது பரிகாரமோ நீங்கள் முறையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக துயரங்களை துடைத்தெறிந்து உயரங்களை சந்திக்க முடியும். உயரத்தில் உள்ளவங்க கூட சிகரத்தை தொட முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். ஜனனகால ஜாதகம் மட்டுமல்லங்க கரு உருவான கால தேதியை உணர்ந்து, அதாவது பிரசன்ன முறைப்படி கரு உருவான கால நேரத்தை உணர்ந்து அதற்கு தகுந்த வழிபாடோ பரிகாரங்கள் கூட நீங்கள் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில், அதாவது விகாரி வருட தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் பலம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து
கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் விகாரி வருட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.